இது மகிமை நேரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை அவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய ஊழியத்தின் பாதையிலே உலவாக தாங்கி வருகிற நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானதாக இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது என்று நாம் வருந்தி கொண்டிருப்போம். ஒருவேளை அந்த காரியங்கள் நமக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்கும்படியாக இருக்கும். இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகாதோ, இது நிலையானதாக இருந்துவிடுமோ என்று பயப்படுகிற காரியங்களிலே இயேசு கிறிஸ்து மாறுதலை தந்து இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானது அல்ல என்று நமக்கு அறிவிக்கும்படி காரியங்களை மாறுதலாக முடிய செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதனாலும் இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நிலையானதல்ல என்று நமக்கு தெரிவிக்கும் ஒரு காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 5:5. 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற வியாதி மற்றும் வியாதியின் வேதனைகளை நீக்கி நமக்கு சுகம் கொடுப்பேன் என்றுகிறார். ஒருவேளை வியாதியின் வேதனையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானதாக இருந்து விடுமோ என்று நாம் எண்ணுகிற காரியங்களிலே இயேசு கிறிஸ்து அந்த வியாதியின் வேதனையும் நீக்கி இயேசு கிறிஸ்துவானவர் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் அந்த வியாதியை நம்மை விட்டு நீங்கும்படியாக, அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து இயேசு நமக்கு மாற்றத்தை கொடுக்கும்படியாக அவர் நமக்கு மாறுதலை தந்து நமக்கு சுகத்தை தருவார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்காது என்பதை இயேசு கிறிஸ்து நாளிலும் நமக்கு கூறுகிறார். இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்த இந்த நபரை பார்ப்போமானால் கிட்டத்தட்ட 38 வருடங்களாக அவர் வியாதியோடு காணப்படுகிறார். 38 வருடங்களாக அந்த வியாதியோடு காணப்படும் போது அவருக்கு உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லை. சில ஆண்டுகள் வியாதியோடு இருக்கலாம், ஆனால் 38 வருடமாக ஒரு மனிதன் வியாதியாக இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவன் இருக்கிற இடம் பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே இருக்கிறான். அந்த குளத்தை தேவதூர்கள் கலக்குவார்கள். அந்த நேரத்திலே அதில் முதலாவது இறங்குபவர்கள் அந்த வியாதியிலிருந்து எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். 38 வருடமாக அந்த பெதஸ்தா குளத்திலே அவன் இருக்கிறான். அவனுக்கு அந்த தேவதூதர்கள் பல நேரங்களிலே வந்து அந்த குளத்தை கலக்குகிறார்கள், ஆனால் இவனால் அந்த குளத்துக்குள்ளாக இறங்க முடியவில்லை. இவனை அந்த குளத்துக்குள்ளாக இறங்க முடியாத யாரும் உதவி செய்ய முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த வியாதி தான் சாகும் வரைக்கும் அப்படியே இருந்து விடுமோ, என்னால் மற்ற மனிதர்களைப் போல எழுந்து நடக்க முடியாதோ, எப்பொழுது நான் மற்ற மனிதர்களைப் போல வாழ்வேன் என்று அவன் எண்ணிக்கொண்டே இருந்திருப்பான். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து அவனுடைய நோயை மாற்றி, அவனுடைய நோயின் தாக்கத்தை மாற்றி, அவனுடைய நோயின் படுக்கையை மாற்றி, அவனை எழுந்திருக்கும்படி செய்து அவனை சுகப்படுத்தி அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே இப்படிப்பட்டதாக வியாதியிலே நாம் சிக்கிக்கொண்டிருப்போம். இந்த வியாதியிலே நான் அகப்பட்டு விட்டேன், இதனால் என்னுடைய பலன் குறைந்து விட்டது, நான் நன்றாக இருக்கும்போது என்னால் வேலை செய்ய முடிந்தது, என்னால் இப்பொழுது வேலை செய்ய முடியவில்லை, இந்த வியாதியின் நிமித்தமாக என்னுடைய பலன் குறைந்து போனது, நான் என்னுடைய பலத்தை எப்படியாக மறுபடி பெற்றுக்கொள்வேனும், இந்த வியாதி என்னை அழிவுக்கு நேராக கொண்டு சென்று விடுமோ, நான் சாகும் வரையில் இந்த வியாதியின் படுக்கையிலே இந்த வியாதியின் வேதனையில் தான் இருப்பேனோ என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு வியாதியிலிருந்து மாற்றத்தை தந்து நம்மை சுகமாக்கி அவர் மகிழ செய்வார். எப்படியாக அந்த 38 வருடம் வியாதியாக இருந்த மனிதனுக்கு விடுவித்து அவனுடைய வியாதி அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமல்ல என்று கூறினாரோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதி நிரந்தரமல்ல என்று மாற்றி நமக்கு சுகத்தை தர காத்திருக்கிறார். எப்படியாக அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கும்போது, இயேசு அவனுக்கு எப்படியாக சுகம் கொடுத்தார் என்று பார்க்கும்போது, அவன் வியாதியிலிருந்து விடுபட வேண்டும் என்று வாஞ்சித்தான், நினைத்தான், மேலும் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை அவனுடைய வாஞ்சியும் அறிந்திருந்தார், அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். நாம் பார்க்கும்போது அந்த
38 வருடம் வியாதியாக இருந்த மனிதன் பெதஸ்தா குளத்தின் அருகே இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே யார் இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, அங்கே குருடர்கள், சப்பானிகள், இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து யாருடைய துணையும் இல்லாமல் அந்த குளத்திலே இறங்க முடியாது. யோவான் 5:3 பார்க்கிறோம், குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் என இப்படியாக நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் உதவி இல்லாமல் இவர்களால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும்போது இவர்கள் அந்த குளத்திலே தங்களால் இறங்க முடியாது, யாராவது ஒருவர் அவங்களை அந்த குளத்திலே இறங்க செய்ய வேண்டும். இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், அந்த குளத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். தேவதூதன் எப்பொழுது வந்து கலக்குவான், வேறு யாரும் இறங்க முன்னாடி நான் இறங்க வேண்டும் என்று அதையே அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். தான் சுகம் பெற வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாஞ்சியை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அதனால் தான் அவன் சுகம் பெற முடியும் வேண்டுமா என்று அவரிடத்திலே கேட்கிறார். ஒரு மனிதன் வியாதியில் இருக்கும்போது அவன் சுகம் பெற வேண்டும் என்று தான் விசுவாசிப்பான், அவன் எண்ணுவான். அவனுடைய எண்ணத்தை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அவனிடத்தில் கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாஞ்சியை அறிந்திருக்கிறார். அந்த மனிதனுடைய வாஞ்சியை சுகமடைய வேண்டும் என்று விருப்பம், ஆனால் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினார். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை அறிந்து அவனுடைய வியாதியின் படுக்கையை இயேசு கிறிஸ்து மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலுமே வியாதியோடு இருப்பவர்கள் நாம் வியாதி சுகமடைய வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். மறுபடியும் பலத்தோடு சுகத்தோடு மற்றவர்கள் எப்படியாக காணப்படுகிறாரோ அதுபோல் நாம் காணப்பட வேண்டும் என்று நினைப்போம். வியாதியில் விழுந்துவிட்டால் வியாதியின் வேதனை நம்மை அதிகமாக நெருக்குவதோடு மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கிறோமே என்ற எண்ணம் நம்மை அதிகமாக நெருக்கும். வியாதியின் நிமித்தமாக நாம் வருத்தப்படும் போது, மற்றவர்கள் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து நம்மளோடு வருத்தப்படும் போது அனைவருக்கும் பாரமாக இருக்கிறோமே என்று வருத்தம் இருக்கும். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து நாம் வியாதியிலிருந்து விடுபட வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது, மற்றவர்களால், மனிதர்களால், மருத்துவர்களால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வியாதியை நம்மை விட்டு மாற்றுவார். நம்முடைய வியாதியை மாற்றி இது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமல்ல என்று கூறுவார். மேலும் இரண்டாவதாக பார்க்கும்போது, வியாதி நிமித்தமாக பல நேரங்களில் நாம் பலனற்று போய் நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போகக்கூடாது. இந்த 32 வியாதியாக இருந்த மனிதனை பார்ப்போமானால் அவனுடைய விசுவாசம் எப்படியாக காணப்பட்டது என்றால் அந்த குளத்தையும் காணப்பட்டது. எப்பொழுது கலக்குவார்கள், அதில் நான் எப்பொழுது இறங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி கூப்பிடும் போது தான் அவன் மற்ற இயேசு கிறிஸ்துவை முதலாவது பார்த்திருக்கிறான். மற்ற மனிதர்களை அவன் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவன் குளத்தையே நோக்கி கொண்டிருப்பான். அவன் விசுவாசித்தான், குளத்தின் மூலமாக எனக்கு ஏதாவது கிடைத்துவிடும், எனக்கு நன்மை கிடைத்துவிடும் என்று. நம்முடைய நோய்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். எப்படியாக அவன் நோக்கி பார்த்த பெதஸ்தா குளத்தில் அவனை கொண்டு போய் சென்று யாரும் அவனை சுகமடிக்க முடியவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது அவன் திரும்பி பார்த்து அவர் நம்மை அவனை சுகப்படுத்துவார் என்று விசுவாசித்து அவரை திரும்பி பார்த்தானோ, அதுபோல இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுத்தார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நோய்வாய்ப்படும் போது நாம் விசுவாசத்தோடு இயேசுவைக்காக இயேசுவிடத்தை ஜபிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜபம் பிணிகாலையிலே ரட்சிக்கும் என்று நாம் யாக்கோபு 5:15 பார்க்கிறோம். விசுவாசத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும். நாம் இயேசுவை நம்முடைய வியாதியிலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவர் வியாதிப்பட்டவர் என்றால் அவருக்காக சபையார் ஜெபிப்பார்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் ஜெபிப்பார்கள், அநேகர் ஜெபிப்பார்கள். ஆனால் வியாதியிலுள்ள மனிதர் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு வியாதி வந்துவிட்டது என்றால் வியாதியே நினைத்து நாம் வருந்தி கொள்ளக்கூடாது. அந்த வியாதியிலே இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாடுகளை மாற்ற முடியும், இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி போட முடியும், இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு நான் பாரமாக இருப்பதை மாற்றி மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும்படி செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய பலன் தந்து மறுபடியும் நான் பலத்தோடு சுகத்தோடு என்னுடைய வாழ்நாள்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழும்படியாக கிருபை செய்ய வேண்டும், முடியும், இந்த வியாதியை இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றி போடுவார் என்று விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி வந்துவிட்டால் அது நிலையானது என்று நாம் நினைக்க வேண்டாம். அதை இயேசு கிறிஸ்து மாற்றி, நம்முடைய வியாதி நம்முடைய வாழ்க்கையில் நிலையானதல்ல என்று கூறுகிறார். வியாதியை மாற்றி சுகத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்து பலத்தோடு சுகத்தோடு பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் வியாதியோடு இருப்ப ஒவ்வொருவருக்கும் வருகிறோம்.
தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வியாதி நிலையாக இருந்து விடுமோ, மருத்துவர்களால் உதவி செய்ய முடியவில்லை, மனிதர்களால் உதவி செய்ய முடியவில்லை என்று அனைவரையும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவருக்காக வருகிறோம். அவருடைய இயக்கங்களை மாற்றுங்க அன்றவரே, அவர்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றி கொடுங்க. அவர்களுடைய விசுவாசத்தின்படி அவர்களை நோயை மாற்றி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அந்த வியாதி அவர்களுடைய வாழ்க்கை நிலையானதல்ல என்று பலத்தாலும் சுகத்தாலும் இடை கட்டி சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்புங்க. மீட்பர் பாதம் அடைந்த மரகிழ்ச்சியோட நல்ல பிதாவே, ஆமென்.